நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஒரு மயில் டிசைன் போட போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் நெக் லைன்ல சுத்தி ஜரி த்ரெட் போட்டு முடிச்சிட்டேன். இதுல ரெண்டு வரிசை சங்கிலி தையல் போட்டுருக்கேன். நம்ம மயில் டிசைன் எப்படி பண்ணலாம்னு பாப்போம். சுகர் பீட் வச்சு நான் மயிலுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ரெண்டு ரெண்டு பீட் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நான் முடிக்க போறேன். இனி தோகைக்கு நான் ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். முடிஞ்சது நாட் போடுறேன். மயிலுக்கு இப்போ நம்ம உடம்பு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்தாச்சு சுகர் பீடு வச்சு. என்ன நம்ம தோகைக்கு அவுட்லைன் ஃபுல்லாக ஜரி த்ரெட் வச்சு கொடுக்கலாம். ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். நான் வந்து எப்படின்னா இந்த மேலே இருக்க இந்த இது மட்டும்தான் நான் எல்லா சைடும் கொடுக்க போகிறேன். இங்கெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. இங்கே மட்டும் எல்லா இதும் நம்ம ஜரி த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த எண்டு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருக்கோமோ அதுக்கு நேர் மேலே இங்கே இப்படி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே இழுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த எண்டு கரெக்டாக இருக்கும். அந்த முக்கு நம்மளுக்கு அழகாக ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். மறுபடியும் இப்படி நல்லா அழகாக ரோல் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு அழகாக ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம இன்னொரு வரிசை கொடுக்கலாம். அது பக்கத்தில் ஒட்டி கொடுத்துக்கோங்க ரெண்டு வரிசை. ஒட்டி கொடுத்தோன்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதே மாதிரி நம்ம இந்த முக்கு வரும்போது கரெக்டாக அது பக்கத்தில் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே அதுக்கு நேர் மேலே நம்ம இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே கீழே எடுத்துக்கலாம். அப்போ தான் அழகாக வரும். பாருங்கள் நான் போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். பார்த்தீங்களா அந்த இது அழகாக ஷேப் அந்த முக்கோண ஷேப் அழகாக வந்திருக்கா. இதே மாதிரி நம்ம எல்லா இதெல்லாம் போட்டுக்கலாம். மயிலுக்கு போட்டு முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன்.
जरी थ्रेट वे फा कुछ मुड़चे तोगेल इवर मारियाल ना ब्लू कलर अपम गोलन कलर वी ना उत्तर और ब्लू अत गोल्डन कलर अभी माती ना कुछ वचर सारी वो कलर वो ब्लू अपम येलो कलर वो येलो कलर स्टोन गोल्डन कलर वचर अदाल ना इनमें सुगर बीड वो इतना एल को एप्ली पापम ऐन ना उन्हें कुछ मुड़ी वचर अड़पम रे रे बीडा ना कुको कस्टमर मैल कटा ना मैल बनेजी चूस पड़े मैल अलग वन फोटा इन अलग वर எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எண்ட்ல சாஃப்ட்டா வச்சி நம்ம போட்டு எண்ணெய் போட்டுக்கலாம் இதோடி முடிஞ்சி நான் இன்னமே இத அவ்ளோ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் ஸ்டோன் வச்சதுல எல்லாம் சுகர் பீட் வச்சி முடிச்சிட்டேன் அப்புறமா இந்த நெக் லைன்ல சுகர் பீட் வச்சிருக்கேன் இன்னமே இந்த இதுக்கு அடுத்தால நம்ம இன்னமே இந்த ஸ்டோன் செயின் வச்சி கம்ப்ளீட் பண்ணலாம் எப்படி வைக்கணும் பாருங்க இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டோன் செயின் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன் இனி நெக் லைன் சுற்றி இதுலேயும் ஸ்டோன் செயின் வச்சுக்கிறேன் மயில் தொகைக்கு நான் ஸ்டோன் செயின் ஒர்க் முடித்து அதுக்கப்புறமா சுகர் பீட் வச்சுருக்கேன் இங்கே கழுத்து நெக் லைன் சுற்றியும் நான் எல்லாமே வச்சுட்டேன் அடுத்தால மயில் கழுத்துக்கு என்ன ஒர்க் பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு நான் இந்த கலர் இந்த ப்ளூ கலர் நூல் வச்சு நான் இதில் ஒர்க் பண்ண போகிறேன் எப்படி ஒர்க் பண்ணேன்னு பார்ப்போம் ஒயிட் கலரில் இருக்கிறது நான் வந்து லோடிங் பண்ணதுக்காக இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு நான் கட் பண்ணி இதில் ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து இந்த ஊசி தான் எடுத்திருக்கேன் இதில் 4 வச்சு மொத்தம் 8 நூல் வர்றது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை தான் இந்த ஊசி வச்சு தான் நான் இப்போ எல்லாம் லோடிங் பண்ண போகிறேன் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கடியிலேருந்து ஊசி எப்படி வெளியே விட்டு அப்புறமா அப்படி நான் கிராஸில் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி இந்த சைடு வந்து குத்தி அந்த சைடு எடுக்கணும் ஊசியை அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் போடணும் இந்த கழுத்து இந்த இவ்வளோவும் நான் போட போகிறேன்
இப்போ நான் இது முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நான் இங்கேயும் இதில் எல்லோ கலர் வச்சு த்ரெட்டு கொடுக்க போகிறேன். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். மயிலுக்கு இப்போ நான் ப்ளூ கலர் வச்சு பண்ண ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். என்ன வந்து எல்லோ கலர் வச்சு ஒர்க் பண்ண போகிறேன். இந்த இடத்துலலாம் இதே மாதிரி நம்ம எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தலாம் நான் வெள்ளை கலர் நூல் வச்சுருக்கேன் இல்லையா, இதில் எல்லாம் நீங்கள் ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சுருக்க இடத்துல ப்ளூ கலர் நூலும் கோல்டு கலர் ஸ்டோன் வச்சுருக்க இடத்துல மஞ்சள் கலர் நூலும் வச்சு நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஒயிட் கலரில் நூல் வச்சுருக்கிறதுலாம் இது பைப்பிங் த்ரெட், இது லோடிங்காக நான் வச்சுருக்கேன். இது எப்படி கொடுக்கேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நடுவு பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து ஒரு சைடில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடு போட போகிறேன். இதே தான் எல்லோவும் ப்ளூவும் மாற்றி மாற்றி போட போகிறேன். ஓகே, ஒரு சைடு முடிஞ்சு இதே மாதிரி அடுத்த சைடும் போட்டு வச்சுக்கணும். மீதி இருக்க எல்லா இந்த தொகையிலெல்லாம் இதே மாதிரி நான் போட போகிறேன். இருக்கெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தாலாம் நான் மயிலோட இந்த இறகுக்கு போடுவோம். இறகுக்கு நான் வந்து ஜமிக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஜமிக்கி அப்புறமா த்ரெட் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் போடலான்னு ஜமிக்கி வச்சு அதுக்கு மேலே ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். எப்படி போடன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி ஃப்ரேம்க அடியிலேருந்து நூலை மேலே எடுத்துக்கலாம். எடுத்து நான் இதுக்கு வந்து நூல் வந்து 10 வச்சு 20 எடுத்திருக்கேன். அதில் ஜமிக்கிய ஊசியில் விட்டு இப்படி ஜமிக்கிய இங்கே கீழே நூலுக்க கீழே வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு அடுத்தால ஒரு சுற்று ஃப்ரெஞ்சு நாட்டு ஒரு சுற்று சுற்றி நம்ம அந்த இதில் அந்த ஜமிக்கையில் ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் நம்ம இந்த நூலை அப்படி விட்டு ஊசியை அப்படி ஃப்ரேம் காடி அடி நம்ம ஊசியை கீழே இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படி கையெடுத்துக்கணும். இதே தான், இதே மெத்தடு தான். மறுபடியும் ஒன்று காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நூலை இப்படி மேலே எடுத்து ஊசியை, அதுக்கப்புறமா ஒரு ஜமிக்கியை நம்ம இந்த ஊசியில் விட்டு ஜமிக்கியை வச்சிட்டோமா,
மறுபடியும் ஒரு ஒரே ஒரு சுற்றி சுற்றி இந்த நீடியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு சுற்றியாச்சா, அப்புறமா நீடியில் இப்படி உள்ள விட்டுக்கணும். அப்படில இந்த துணிக்கை உள்ளே விட்டு இப்படி ஃப்ரேமிக்கு அடியில் நம்ம நீடியில் இப்படி எடுத்துக்கணும். இது ஓட்டை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. த்ரெட்டு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சிக்கு பிடிக்கும். இப்படி கிட்ட வந்ததுக்கு அப்புறமா கையை எடுத்துக்கணும். இதேதான் இதே மெத்தடில் நம்ம நெருக்கமாக இது ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சைடு குந்தன் ஸ்டோன் வச்சு ஒட்டி அதுக்கு மேலே சங்கிலி தையல் ஜரி த்ரெட்டு வச்சு போட்டு இன்னொரு வாட்டி சில்க் த்ரெட்டு வச்சும் போட்டிருக்கேன். இந்த சைடு முடிஞ்சு அப்புறம் இந்த சைடும் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறமா புட்டான் போட்டிருக்கேன். புட்டானில் குந்தன் ஸ்டோன் ஒட்டி ஜரி த்ரெட்டு வச்சு சுற்றி ஒரு லைன் சங்கிலி தையல் போட்டு முடிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஒர்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஃப்ரெஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.